கோவையில் நடிகர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நான் தமிழக விவசாயிகளுக்கு இருக்கும்னு சொல்ல மாட்டேன், தமிழர்களுக்கே இருக்கும் கடமை என்னென்னா வாட்டர் கன்சர்வேஷன், அதை சேமிக்கும் விதங்களும் விரயமாக்காமல் இருப்பதற்கும் வேலைகள் செய்ய வேண்டும். அதற்கான ஆவணம் செய்ய வேண்டும். அது ஆனால் பேசுவோம், அதில் பேசுறதுல ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், இந்த குரல் என்னைக்காவது ஒரு நாள் நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் பேசிக்கிட்டே இருக்கணும். பட் பேசிக்கிட்டே இருந்தால் போதாது, செயல்படவும் வேண்டும். அமைதியான முறையிலையும் இந்த அப்பப்போ எலெக்ஷனுக்கு தேவையான விளையாட்டுகள் விளையாடிக்கிட்டே இருந்தோம்னா ஒற்றுமை வளராது, ஒன்றுபட்டால் தான் ஒன்று வாழ்வோம். அவமானமும் கிடையாது, பெருமை தான். நீ யாருன்னு கேட்டா என் அட்ரஸ், என்னுடைய விலாசத்தை எல்லாம் விலாசத்தை சொல்லிட்டு கடமை இருக்கிறது, நான் தமிழன், அது போதுமானது. ஒரு முதலமைச்சரா இருக்கணும், பேசியிருக்கோம். பட் அது வந்து அப்போ நான் வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை கட்சி, அதனால் அப்போ பேசுறது வந்து ஒரு ஒரு விதமான கலந்துரையாடல் தான், அவ்வளோதானே தவிர. இல்லை அப்போ வந்து அவர் நலம் விசாரிக்க போனேன், ஒரு அப்போ தான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து இருக்கு. நீங்க நேத்தி வந்திருந்தீங்களா அங்க? நீங்க வந்திருந்தீங்களா? அது நீங்க சொன்னா நல்லா இருக்கும். நான் சொல்றது என்னுடைய சந்தோஷம், நான் அதாவது என்னுடைய நெகிழ்ந்து போனேன், அதுதான் மகிழ்ந்து போனேங்கிறத விட நெகிழ்ந்து போனேன் என்பதுதான் உண்மை. என் மேல் இவ்வளவு பாசமா, எனக்கு இவ்வளவு கடமை இருக்கிறதா என்ற மலைப்பும் தான், என் மலைப்பு தான் எனக்கு ஏற்பட்டது. கண்கலங்கினேன் என்றால் அது மிகையாகாது. உங்கள் கேமராவுக்கு முன்னாடிலாம் அது வேண்டாமேன்ட்டு தான், காருக்குள்ளே தான் கண்கலங்க முடிஞ்சது.